என்னை ஆதரித்ததால் பினாங்கில் சில இந்திய அதிகாரிகள் பணி நீக்கமா? பி ராமசாமி கண்டனம். பினாங்கில் தாம் பதவியில் இருந்த காலகட்டத்தில் தன்னால் பணியமர்த்தப்பட்ட சில இந்திய அதிகாரிகள் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் பினாங்கு முன்னாள் துணை முதல்வர் பேராசிரியர் பி ராமசாமி. 2023 ஆகஸ்ட் மாதம் மாநில தேர்தல்களுக்கு முன்னர் ராமசாமி டிஏபி கட்சியிலிருந்து விலகியதோடு மாநில அரசாங்க நிறுவனங்களில் வகித்த பதவிகளையும் ராஜினாமா செய்தார். நான் பெனாங் டீச் டோம் நிறுவனத்தின் தலைவராக இருந்த காலகட்டத்தில் பணியமர்த்திய இரு இந்திய அதிகாரிகள் வேலைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் தற்போது இவ்விவகாரத்தை மனிதவள அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் இப்போதுள்ள நிர்வாக இயக்குனர் உட்பட அப்போது இருந்த இந்தியர் அல்லாத அதிகாரிகளின் பதவி பறிபோகவில்லை. அதே சமயத்தில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் நீண்ட நாள் ஊழியர்களும் ஒப்பந்த கால ஊழியர்கள் என்று சாதாரணமான காரணம் கூறப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நன்கு ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் என் காலகட்டத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்டதே காரணம். இந்து அறப்பணி வாரியமே இப்படி சரியான காரணங்களை கூறாமல் தன்னிச்சையாக ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடியுமென்றால் இந்த அரசாங்கத்தில் கீழ் இந்தியர்களுக்கான வேலைவாய்ப்பில் என்ன நம்பிக்கை இருக்கிறது எனும் வினாவோடு பி ராமசாமி சாடினார். ஜனவரி 31 பேரரசராக பதவியேற்கும் வரை யாரையும் சந்திக்கப் போவதில்லை ஜொகூர் சுல்தான் அறிவிப்பு. எதிர்வரும் ஜனவரி 31 நாட்டின் 17 பேரரசராக அதிகாரப்பூர்வமாக பதவியேற்கும் வரை யாரையும் சந்திக்க அனுமதி வழங்கப்போவதில்லை என அறிவித்துள்ளார் மேன்மை தங்கிய ஜொகூர் சுல்தான் சுல்தான் இப்ராஹிம். அதுவரை ஏற்கனவே சந்திக்க ஒப்புதல் வழங்கியிருந்தவர்கள் ஜொகூர் மந்திரி பசார் மற்றும் மாநில அரசாங்க அதிகாரிகளை மட்டுமே தாம் சந்திக்கப் போவதாகவும் இதற்கு மேல் சந்திக்க அனுமதி கேட்பவர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் சுல்தான் கூறியுள்ளார். இந்த மகத்தான பொறுப்பை ஏற்பதற்கு முன் இக்காலகட்டத்தில் தாம் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட இருப்பதாக நேற்று சுல்தான் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு முன்பதாக பரிகாத்தா நேஷனலை ஆதரிக்கும் 118 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திப்பதற்கு பேரரசர் அனுமதி வழங்கியுள்ளதாக வெளியான செய்தி பரவலாக பகிரப்பட்ட வேளையில் அது பொய் செய்தி என எதிர்க்கட்சி தலைவர் டத்தோ ஸ்ரீ அம்சா ஜைனுடின் கூறியிருந்தார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருக்கு எதிராக 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாண வாக்குமூலத்தில் கையெழுத்திட்டு பேரரசரிடம் சமர்ப்பித்துள்ளதாக 2 முன்பு இணைய பதிவேட்டாளர் ராஜா பெட்ரா கமாருடின் வீடியோ வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பினாங்கு இந்து அறவாரியம் மாநில ஆட்சியின் கீழ்தான் நிர்வகிக்கப்படும் ஏரன் அகோ டகாங் அறிவிப்பு. பினாங்கு இந்து அறவாரியம் பிரதமர் துறையிலிருந்து ஒற்றுமைத்துறை அமைச்சுக்கு மாற்றப்பட்டது பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளதோடு கண்டனங்களுக்கும் உள்ளானது. அது சம்பந்தமாக விளக்கமளித்த ஒற்றுமைத்துறை அமைச்சர் ஏரன் அகோ டகாங் அதன் மேலாண்மை ஒற்றுமைத்துறைக்கு மாற்றப்பட்டாலும் அதன் சுதந்திரத்தன்மை கண்காணிப்பு நிர்வாகம் போன்றவை தொடர்ந்து மாநில நிர்வாகத்தின் கீழ் இருக்கும் என தெரிவித்தார். அதன் நிர்வாகத்தை கூட்டரசு அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பின்னர் பினாங்கு இந்து அறவாரியம் மாநில அரசின் கீழ் இயங்கி வருவதை மாற்றும் எண்ணம் கிடையாது என்றும் அதன் தலைவர் கவர்னரின் சம்மதத்தோடு மாநில சட்டமன்றமே நியமிக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மாசிசா தோல்வியடைந்த கட்சியா? வி காசியோ வன்மையாக சாடல். மாசிசா தோல்வியுற்ற கட்சி என்று ஜாசேகாவின் உதவி தலைவரும் செப்புத்தே எம்பியுமான திரேசாக்கோ குறிப்பிட்டதை மாசிசாவின் தலைவர் வி காசியோ கடுமையாக சாடியுள்ளார். பத்திரிகையாளரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது திரேசா இரு கட்சிகளும் ஒற்றுமை அரசாங்கத்தில் உறுப்பியம் பெற்றிருந்தாலும் வி காசியோ போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக்சி ஃபூக்கை கடுமையாக சாடி வருவது நியாயமற்ற செயல் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் மாசிசா மக்களின் ஆதரவை இழந்த தோல்வியுற்ற கட்சி என்பதால் அதனுடனான ஜாசேகாவின் உறவு கேள்விக்குரியதாக இருப்பதாக திரேசா குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்த வி, போக்குவரத்து துறையில் பிரச்சனைகள் எழுந்தால் தாம் அது பற்றி கேள்வி எழுப்பது ஒரு எம்பி என்ற அடிப்படையில் தான் என்றும் அப்படி செய்வதில் குற்றம் காணக்கூடாதென குறிப்பிட்டார். மாசிசா பல ஆண்டுகளாக மக்களின் சேவைக்காகவே பாடுபட்டு வருவதால் அதற்கு எக்காலத்திலும் தோல்வியே கிடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். 21 நிலச்சரிவு அபாயம். நாட்டில் 7 மாநிலங்களில் உள்ள 21 பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அபாயம் மிகுந்த வகையிலாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுப்பணி அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார்.
அவை ஜுகூர், பஹாங், கிளாந்தான், பேரா, திரங்கானு, கெடா மற்றும் சிலங்கூர் மாநிலத்தில் உள்ளவையாகும். அப்பகுதிகளில் பெரும்பாலும் நிலச்சரிவும் சாலைகள் உள்வாங்குவதும் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சாலை உள்வாங்குவது 13 கூட்டரசு சாலைகளை உள்ளடக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சாலைகள் பாலங்களை சீரமைக்க 5 கோடி ரிங்கிட்டை அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் இந்த நிதியானது 81 சீரமைப்பு திட்டங்களுக்கு செலவிடப்படும் என அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். அதிக கட்டணத்தை வசூலித்த உணவகத்திற்கு சிக்கல். லங்காவி தீவில் தொலு நிப்பா பகுதியில் மற்ற உணவகங்களை விட உணவுக்கு அதிக கட்டணத்தை விதித்த ஒரு உணவகம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை சம்பந்தப்பட்ட உணவகம் விதிக்கும் அளவுக்கு அதிகமான விலையை பற்றி முகநூலில் பலர் புகார் தெரிவித்த பின்னர் உள்நாட்டு வர்த்தகம் வாழ்க்கை செலவின் அமைச்சின் அமலாக்க அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் அந்த உணவகம் மற்ற உணவகங்களை காட்டிலும் அதிக கட்டணத்தை வசூலிப்பதோடு உணவுக்கான விலைப்பட்டியலை காட்சிக்கு வைக்கப்படாததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த உணவகம் குற்றச்சாட்டுகளுக்கான விளக்கத்தை 5 நாள்களுக்குள் தெரிவிக்க வேண்டுமென்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயணித்தாளர் பாதுகாப்பு சட்டத்தின் வழி அந்த உணவகத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி என தெரிகிறது. எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.